எங்ககிட்ட சொன்னார்னா ரெண்டே ரெண்டு நிமிஷம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ளே வச்சுட்டா போயிட்டே இருப்பாங்களே. அப்புறம் என் சபையில் சேர்த்தார். அவர் வரணும்னு காத்திருக்கிறவுடைய குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கணும். நீங்களும் நானும் இயேசு வர்றாருன்னு காத்திருக்கிறோமா? என்ன என்னங்க சத்தமே வரல? வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறியா இல்லை என் மனசாட்சிப்படி நான் வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கியா? அப்படி வாழ்வாயானால் என் இயேசுவின் வருகை உனக்கு கலக்கமாக இருக்கும். இவரை சந்திக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானம் சாந்தன் பரிசுத்தாவை பெற்றேன், அதனால சந்திச்சுடன் ஏமாந்துடாத, உன்னை ஏமாத்திக்காத. நான் பாவம் செய்யல பாஸ்டர், நான் பாவம் செய்யல. அவ அப்படி பண்ணுனா அதுக்கு நான் உணர்ந்தே இருந்தேன். நோ, அவங்க செய்யற பாவத்துக்கு நீ எப்படி உணர்ந்தே இருப்ப? மற்றவன் செய்யற பாவத்துக்கு உணர்ந்தே இராதே. புருஷன் தப்பு செய்யறான், புருஷன் தப்பு செய்யறாங்க இருக்கு. ஆமா, எங்க வீட்டுக்காரன், அதனால நான் அப்படிதான் சொல்லாத. அவன் அவன் தன்னை குறித்து கணக்கோப்பிப்பான். நீ உன்னை குறித்து ஆண்டவர்ட்ட கணக்கோப்பிக்கணும். என் புருஷன் சொன்னா அதனால தான் இப்படி பண்ண சொல்லாத. புருஷன் பெருசா, புருஷனை குறித்து ஆண்டவர் பெருசா? புருஷனை கூட்டிட்டு போறாரு. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆராதனை கத்தர் அங்கீகரித்தீர் என்று விசுவாசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்படாது. இயேசு கிறிஸ்து ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க. நீங்கள் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் கட்டாயம் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்படலை வச்சுங்க, அவர் இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுமினாரே, அது உங்கள் வாழ்க்கையில் வீணாகிவிடும். ஆகையினால இதுவரைக்கும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருந்தால், பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருந்தால், மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்படும்படிக்கு உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது என்ன அறிங்க? ரட்சிக்கப்படுகிறீர்கள். வேதம் சொல்வது ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் சபையிலே சேர்க்கிறார். சரி, ஏன் சேர்க்கணும்? ஞானஸ்தானம் கொடுக்கும்போதே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. எங்ககிட்ட சொன்னார்னா ரெண்டே ரெண்டு நிமிஷம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ளே வச்சுட்டா போயிட்டே இருப்பாங்களே. அப்புறம் என் சபையில் சேர்த்தார். அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அங்கே ஞானம் எடுத்தோம். ஸ்வாவங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில், ஸ்வாவங்கள் இருக்குது. இந்த ஸ்வாவங்களை இயேசுவை போல மாற்றி இயேசு வரும்போது அவர் விரும்புகிற ஒரு மனவாட்டியாய் அவர் சமத்தில் காணப்படுவதற்காகத்தான் இயேசு சபைக்குள்ளே நம்மை சேர்த்தார். ஆனால் இயேசு வருவாரா? மறுபடி வருவாரா? வருவார். ஷேர் உண்மையாவா? உங்களுக்கு தெரியுமே வேதம் என்ன சொல்லு பார்ப்போம். இப்போ வந்தால் என்ன நடக்கும்? எதுக்கு அவர் எபிரேயர்களை நிறுவான்? 9வது அதிகாரம் 28வது வசனம்,
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே நேரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டுள்ள ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப முதல் தரம் நமக்காக பாவம் ஆனார்னு இருக்கும், பாவியானார் இல்ல, நமக்கா பாவமானார்னு இருக்கும். ரெண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஓகே, இப்போ முதல் தரம் வந்தது பாவிகளை ரட்சிக்க, இப்போ ரெண்டாம் தரம் வரப்ப கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்திருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். இது மேட்டர் தெரியுது. அடுத்து சொல்றது தமக்காக காத்து கொண்டிருக்கிறவளுக்கு ரட்சிப்பு அடுத்தபடி. முதல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தார், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்துட்டாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிற அவங்கள கூட்டிட்டு போக போறார். கூட்டிட்டு போறதுக்கு ரெண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆனா அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தால் கூட்டிட்டு போவாரா? தமக்காக காத்து கொண்டிருந்தால் தான் கூட்டிட்டு போவார். எல்லாரையும் கூட்டிட்டு போறதில்லை. 10 கன்னிகள் இருந்தாங்க, 5 கன்னிகள் காத்து கொண்டிருந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வர மணவாளன் கல்யாண வீட்டுக்குள்ள கூட்டி போயிட்டார். மற்ற 5 பேர் போகல. அப்ப காத்து கொண்டிருக்கிறவர்களைத்தான் கூட்டி போறார். அப்ப காத்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன குவாலிபிகேஷனோடு இருக்கணும்? முதல்ல பாவியாயிட்டோம், ரட்சிக்கப்பட்டு பாவியர்கள் நீதிமானா மாறிட்டோம். இப்போ நம்மை ரட்சித்து கொண்டு போகணும்னா எப்படி வாழ்ந்தால் நம்மளை கொண்டு போவார்? வேதம் சொல்கிறது எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. என்ன சொல்லுது வேதம்? யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள் சொல்லிட்டு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப இயேசு வரப்போகிறாரா? வர்றாரா? வர்றார். வரும்போது யார் தரிசிப்பார்கள்? பரிசுத்தம் உள்ளவர்கள் தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லைன்னா தரிசிக்க முடியாது. ஏங்க, அவரை தரிசிக்கிறதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி பரிசுத்தம் தான். 12 வெயில அந்த சூரியனை நீங்க பார்க்க முடியாதுங்க, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் சன்கிளாஸ் ஒன்று இருக்கு, சன்கிளாஸ்னு, அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துடலாம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அதே போல் நம்முடைய தேவன் சூரியனையும் படைத்த தேவன், அவ்வளவு மகிமை நிறைந்த தேவன். இப்போ அவரை ஒருத்தன் பார்க்கணும் அப்படின்னா, அவரை தரிசிக்கணும்னா சும்மாலாம் தரிசிக்க முடியாது. அவரை தரிசிக்கத்தக்கதான அளவுக்கு என்ன வேணும்? பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியாது. ஆனாலும் நீங்களும் நானும் எதிர்பார்க்குற மாதிரி தரி பரிசுத்தம் வரக்கூடாது. இப்போ இப்படி கேட்குறேன்னு, நீங்கள் எல்லாரும் இயேசுவை சந்திக்கிற மாதிரி பரிசுத்தமாக இருக்கீங்களே, சந்திக்க ஆயத்த மாதிரிங்க, நல்லது. உங்கள் மனசாட்சி சொல்லுது நான் பரிசுத்தமாக இருக்கேன். ஆனால் பரிசுத்தம் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஒருத்தனுக்கு ஜுரம் இருக்குதா இல்லையானா ஜுரமாக நீ உள்ளே விட்டால் தான் தெரியும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா இல்லையான்னு வேதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் மாத்திரமே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், நம்முடைய வசனமே சத்தியம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில். இப்போது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பறப்பார், பெத்லகேமிலே பறப்பார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படி அறிந்த போதிலும் இயேசு பிறந்தார். பிறந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க, வாசிங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 2:1-3 ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது. ஒரு நிமிஷம், என்ன சொல்லு பாருங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது. இப்போ இயேசு பிறந்தபோது யூதேயாவில் ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டது யார்? ஏரோது ராஜா. அவர் ஒன்றும் யூதர் இல்லை, அவர் புறஜாதி. ஏரோது ராஜா, அந்த ராஜா தான் என்ன செய்கிறாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆட்சி செய்கிறார். இஸ்ரேல் ஜனங்களையும் ஆட்சி செய்கிற. அப்படி ஆட்சி செய்யும் பொழுது இயேசு பிறந்தார். பிறந்த சமயத்தில் கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. இப்போ சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு
விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சிச்சு நட்சத்திரம் வந்திருக்குது. அப்போ ஒரு ராஜா பிறந்திருக்கணும். ராஜா எங்கே பிறப்பாரு? அரண்மனையில் பிறப்பார். இப்போ அரண்மனை எங்கே இருக்கு? எருசலேமில் இருக்கு. அங்கே போகணுட்டு வர்றாங்க. எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று யார்கிட்ட சொன்னாங்க? ஏரோது ராஜாட்ட. ஏன்னா அங்கே தான் ராஜாவாக பிறந்திருக்கணும். ஒரு மனுஷன் ராஜாவாய் பிறந்தாதான் இந்த நட்சத்திரம் வரும். ஆகவே அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த சாஸ்திரிகள் நேரே அரண்மனைக்கு வந்துட்டாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டோம், பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக கேட்டுங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, இவங்க ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். போதும் சிஸ்டர். எங்க அதை கேட்ட போது அவன் நடுங்கினான் என்று சொன்னால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவன் ராஜா. இப்போ ராஜா பிறந்திருக்கிறார்னா எனக்கு போட்டியா பிறந்திருக்காரு அப்படின்னு ஏரோது ராஜா கவலைப்படுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் ஏரோது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அரசாட்சியா. அப்ப அந்த ஜனங்கள் என்ன நினைச்சுக்கணும்? ஆகா, இது வரைக்கும் புறஜாதி ராஜா எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்தான், இப்பொழுதோ எங்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். சந்தோஷம் தானே படணும்? சந்தோஷம் தானே கொள்ளணும்? ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்க. எருசலேமில் இருக்கவங்க யாருங்க? யூதர்கள். யூதர்கள் ஏங்க அவங்க கலங்கணும்? ஏன் அவங்க கலங்கணும்? ஏரோது ராஜா கலங்கியிருக்கலாம், எனக்கு போட்டிக்கு ஒரு ராஜா வந்துட்டாங்க, ஏன் இந்த யூத ஜனங்கள் ஏன் கலங்கணும்? எங்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிற சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். குழந்தைய பிறந்து அவரை சந்திக்கிறது கூட அந்த ஜனங்கள் ஆயத்தமாயில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்காளன் அசுவிசேஷம் 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஓஹோ, அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தான். இங்க பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன், ஓகே, ஆர்டினரி மேன் எருசலேமில் இருந்தான். ஆனால் எருசலேம் ஜனங்கள் கலங்குறாங்களா? எருசலேம் உள்ள ஜனங்கள் கலங்குறாங்களா? கலங்குற நேரத்தில் அந்த ஏரியாவில் இருந்தது யாரு? சிமியோன் என்கிற ஒரு மனுஷன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயிருந்தான். அப்படின்னா என்ன? இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதல் வராதா? என் மீட்பர் தோன்ற மாட்டாரா? இயேசு வரமாட்டாரா என்று அவருடைய வருகைக்காய் காத்திருந்தான். அப்படி காத்திருந்தவனுடைய குவாலிட்டி என்ன? நீதி உள்ளவன், தேவபக்தி உள்ளவன், அதோடு மாத்திரமல்ல அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். இந்த அனுபவத்தோடு இருக்கிறவன் தான் என்ன பண்றான்? எப்போ வருவார்? எப்போ வருவார்? என் தேசத்தில் எப்போ பிறப்பார்? எப்போ பிறப்பார் அப்படின்னா அவளோடு கூட காத்துட்டுனான். எந்த சூழ்நிலையில்? இயேசு வருவதற்கு முன்னால் நடந்த சம்பவம். இப்போ இயேசு பிறந்தார், எருசலேம் மக்களை நடுங்குறாங்க. ஆனால் இவனுடைய ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் வேறு மாதிரி. இவன் ஆறுதல் வர காத்திருக்கிறான். எப்போடா எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு ஆறுதல் வரும்? அதுக்கு ராஜாவாக வரப்போகிறவர் யார்? எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி இயேசுடைய பிறப்புக்காக காத்திருக்கிறான், பிறப்புக்காக காத்திருக்கிறான். அப்படி காத்திருந்த போது நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க 28. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து என்ன சொல்றது பாருங்க. இப்போ இயேசு பிறந்த செய்தி கேட்டு
எருசலேம் நகரத்தாரே கலங்குறாங்க. அவங்க யூதகரங்கள், அவங்களுக்கே அவர் சந்திக்கிறதுக்கு முடியாம கலங்குறாங்க. இவர் வர்றாரு, என்ன ஆகுமோ தெரியல, எங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியலன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனும் பரிசுத்தாவியை பெற்றவனுமாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் சிமியோன். அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். அங்க வந்த இடத்துல அவரை, இயேசுவை, குழந்தையா இருக்கக்கூடிய இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். எங்க மற்றவங்களாம் பயப்படுறாங்க, அலறாங்க, ஐயோ பிறந்திருக்கிறன். அவங்க ஆறுதல் வர காத்திருந்தவங்க இல்லை, பயந்து அலறாங்களே, அவங்க ஆறுதல் வர காத்திருந்தவங்க இல்லை. இவன் ஆறுதல் வர காத்திருந்துக்கிறவனா இருந்தபடினாலே எப்போ இயேசு பிறப்பார், பெத்லகேமிலே பிறப்பாரே, எப்போ பிறப்பார் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தவன் நீதி உள்ளவனாய் மாறணும்னு நினைக்கிறான், தேவ பக்தி உள்ளவனாய் மாறணும்னு நினைக்கிறான், பரிசுத்தாய் பெற்றவனாக இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் மற்ற ஜனங்கள் ரொட்டீன் லைஃப், அவங்க யூதர்கள் தானே, ஆனால் அவங்களுக்குள்ள தேவ பக்தி இல்லை, நீதி இல்லை, பரிசுத்தாவே இல்லை, ரொட்டீன் லைஃப். ஆனால் யூதர்கள் தான் இயேசு பிறப்பாருன்னு தெரியுமா, தெரிஞ்சும், ஆனால் தெரிந்தும் அவர்கள் அந்த சூழ்நிலை இல்லாதனால பயப்படுறாங்க, கலங்குறாங்க, ஐயோ வந்திருக்கிறாரு ஒரு ராஜா நமக்கு பிறந்திருக்கிறாராமே அப்படின்னு கலங்குறாங்க. ஆனா இவனோ, இவன் யார் தெரியுமா, இஸ்ரேலில் ஆறுதல் வர காத்திருந்தவன், அப்படின்னா இயேசுனுடைய பிறப்புக்காக காத்திருந்தவன். காத்திருந்தவன் கேரக்டர் என்ன, குவாலிட்டி, நீதி உள்ளவன், தேவபக்தி உள்ளவன், பரிசுத்தாய் பெற்றவன். அப்போ அவர் வரணும்னு காத்திருக்கிறவன் குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கணும். நீங்களும் நானும் இயேசு வர்றாருன்னு காத்திருக்கிறோமா, என்ன என்னங்க சத்தமே வரல, காத்திருக்கிறோமா? அப்படின்னா இவன் இயேசு எப்போ பிறப்பார்னு காத்து கொண்டிருந்ததுனால சந்தோஷமா கையில் வாங்கிட்டான். ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க, இயேசு பிறப்பார்னு தெரியும், ஆனால் அதுக்கு ஆயத்தமா இல்லை, ஆயத்தமா இல்லாதனால கலங்குறாங்க. சௌரனே, சௌரிய கேள், இயேசு வருவார்னு தெரியும், இயேசு வருவார்னு தெரியும், பரிசுத்தம் தான் ஆயத்தப்படுத்துதுன்னு அர்த்தம். ஏன்னா சொல்றேன், வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கிறியா இல்ல, என் மனசாட்சிப்படி நான் வாழ்றேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கியா, அப்படி வாழ்வாயானால் என் இயேசுன் வருகை உனக்கு கலக்கமா இருக்கும், இவரை சந்திக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானம் சாந்தன் பரிசுத்தம் பெற்றேன், அதனால சந்திச்சு ஏமாந்துடாத, உன்னை ஏமாத்திக்காத. இயேசு எப்ப வருவார்னு தெரியாது, இவனுக்கு இயேசு எப்ப பிறப்பாருன்னு தெரியாது. பிறக்கிற வரைக்கும், கையாந்தி அவரை வாங்குற வரைக்கும் அவன் வேதம் அழகா சொல்லும், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். ஐயா, அவன் காத்திருந்ததுனால்தான் இப்படி ஏந்திட்டான். அருமையான தேவஜனமே, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவளுக்கு ரட்சிப்பருளும்படி இரண்டாம் தரம் பாவல. அப்ப அவருக்கா காத்து கொண்டிருக்கிறவங்கள தான் கூட்டு போறாரு, என்ன சொல்றீங்க, அப்படிதானா? அப்ப காத்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. தமக்கு காத்து கொண்டிருக்கவங்களை கூட்டு போறாரு. ஆனா நிறைய பேர் பரிசுத்தமா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இயேசுவின் வருகையில் அவர் சந்திக்கத்தக்கதான அளவுக்கு ஒரு பரிசுத்தம் நமக்கு அவசியம். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணுமா, சின்ன ஜெபம், கண்ணை மூடி, ஆண்டவரே இயேசு பிறந்தபோது, எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க பாப்போம், இயேசு பிறந்தபோது யூத ஜனங்கள் கலங்குனாங்கப்பா, ஆனால் ஆயத்தமாக இல்லாதனால, ஆனால் சிமியோன் ஆயத்தமாக இருந்தபடினாலே ஆண்டவரே அவன் நீதி உள்ளவன், தேவபக்தி உள்ளவனாக இருந்து ஆண்டவரே பரிசுத்தாவி பெற்றவனாய் வாழ்ந்ததுனால, ஆண்டவரே அது பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக இருந்தபடினாலே ஆயத்தத்தோடு கூட இருந்தவன் கையில் ஏந்தி ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே நான் சமாதானத்தோடு போகிறேன்னு சொன்னது போல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் வா, நீங்கள் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் ஆண்டவரே, ஆண்டவரே அவரை சந்திக்கத்தக்கதான ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும். எங்க பாஸ்டர் சொன்னாருங்கிறக்கா ஜோம் இல்ல, என் இயேசுவை சந்திப்பதற்கு காத்திருக்கிறவனாய் இருக்கும்படி, காத்திருக்கிறவளாய் இருக்கும்படி எனக்கு பரிசுத்தம் கேட்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. சரி, இப்போ நம்ம ஜெபிச்சோம், ஜெபிச்சவங்க அதுக்கேற்ற மாதிரி வாழணும். ஓகே, வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க,
ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகம் 5:22 எங்க இயேசு வந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, இங்க அந்திகிருஷ்ண ஆட்சி, அதுல உலகத்தாருக்கு எப்படி 3.5 வருஷம் உபத்திரவ காலமோ அந்த உபத்திரவ காலத்துல விசுவாசிகள் இருக்கணும். அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம், அதுலயும் விட்டு போனவங்க இருக்கணும். அந்த இடத்துல நீங்களும் நான் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு சீக்கிரம் வந்து நம்மளை கூட்டு போறாரு. ஆமே, கவனமா கேட்டுங்க. சரி, இப்போ அதுல என்ன எழுதி பாருங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு அந்த வசனத்தை உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் அப்படின்னு மட்டும் இந்த வசனத்தை எழுதியிருந்தான். உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் அப்படின்னு மட்டும் அந்த வசனத்தை எழுதியிருந்தான். அதில் ரெண்டு காரியம் இருக்குது, சுத்தமான காதுவோம் என்னவா, ஒருத்த மேலேயும் சீக்கிரமாக கையை வைக்காத அப்படின்னு நான் எத்தனை தெரியுமா உங்களுக்கு, ஊழியத்துக்கு வர்றதுக்கு வச்சிடாதேன்றார். அது அப்புறம் தீமோத்தேயிட்ட தான் சொல்கிறார். ஆனால் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. எங்க தப்பில் இருக்கிறான் அவனை நான் உன்னை கத்திருக்கேன் பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொன்னால் அவன் தப்புக்கு இவன் உடனே அவுறாங்க. சரியா, இப்போ என்ன சொல்லுது, நான் அந்த சப்ஜெக்ட் வரல, நீங்கள் யாரையும் மேலேயும் கையை வச்சு ஊழியத்துக்கு வாப்பான்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லுது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். அப்போ உங்களை நீங்கள் சுத்தமாக காத்துக்கொள்ளணும்னா அடுத்தவன் பாவம் செய்யறா பார்த்தீங்களா, அந்த பாவத்துக்கு நீங்கள் உடன்பட கூடாது. நீங்க உங்களை சுத்தமா காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நான் தப்பு செய்யலங்க, அவன் தப்பு செஞ்சான், அவன் கூட கொஞ்சம் உடந்தையா இருந்த, அடுத்தவன் தப்புக்கு நீ உடந்தையா இருந்தா நீ குற்றவாளி. நீ பரிசுத்தமாய் காத்திருக்க வேண்டியவன், உன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டியவன். யாருடைய பாவத்துக்கோ நீ உடந்தே அவரையே, பாவம் செய்யறவன் பாவிதான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணுமா, தன்னை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். என்ன சொல்றீங்க, பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நம்மளை சுத்தமா காத்து கொள்றது யாரு, சுத்தமா காத்து கொள்றது யாரு, நம்ம தான், நம்ம தான் சுத்தமா காத்துக்கொள்ளணும். இந்த பிரதர் இருக்கிறாரு, அவர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் என் கையில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, இது செத்து போச்சா உயிரோடுக்குதான்னு கேட்குறாரு. ஆனால் அவர் கை எப்படி இருக்குது தெரியுமா, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. என் கையில் இருக்கிற பட்டர்ஃப்ளை செத்து போச்சா உயிரோடுக்குதான்னு கேட்குறாரு. பிரதர் கையை வச்சிருக்கிறது பார்த்தா உள்ள உயிரோடு தான் இருக்கும் போலுக்கு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், உயிரோடு இருக்குதுன்ட்டேன். சப்போஸ் நான் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணலாம், கசக்கட்டி செத்து போச்சேன்லாம், நான் செத்து போச்சுன்னா விட்டுடலாம். அப்போ ரெண்டும் அவர் கையில் தான், அவர் கையில் தான். நான் சொன்னேன் பிரதர், அது சாகிறதும் உயிரோடு இருக்கிறதும் உங்கள் கையில். எப்படி பாஸ்டர், நான் உயிரோடு இருக்கேன்னா நசுக்கி சாவடிச்சுவீங்க, நான் செத்து போச்சுன்னா உயிர் போட போயிட்டு அனுப்பிச்சுவீங்க. அது ரெண்டும் உங்கள் கையில் தான். பட்டர்ஃப்ளை கையில் உயிரோடு இருக்கிறதும் சாவுறது அவர் கையில் தானே, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதும் அசுத்தமாக இருக்கிறதும் நம்ம கையில், இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன சொல்லுது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். நான் பாவம் செய்யல பாஸ்டர், நான் பாவம் செய்யல, அவ அப்படி பண்ணுனா அதுக்கு நான் உணர்ந்தே இருந்தேன். அவங்க செய்யற பாவத்துக்கு நீ எப்படி உணர்ந்தா இருப்ப, மற்றவர்கள் செய்யற பாவத்துக்கு உணர்ந்தா இல்லாதே. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. நான் பாவம் செய்யலைங்க,
நான் குடிக்க மாட்டேங்க, தேவனுக்கு பயப்படுறவங்க குடிக்க மாட்டேங்க, ஆனால் அவன் ஊற்றி விட்டுட்டாங்க, நான் குடித்தேங்க. இது என்ன கிடையாது, இது என்ன பாது, நான் குடிக்க மாட்டானா, ஊற்றி விட்டனால குடிச்சிட்டானா, இப்போ குற்றவாளி நான் இல்லை அவன், அப்படியா அப்படியா, ஊற்றி விட்டால என்ன பூ போடா அப்படின்னு சொல்லிக்கலாம்லவா, என்ன சொல்லுது, ஒன்ன சுத்தமான காத்துக்கொள், அப்படி காத்துக்கொள்னா மற்றவங்க செய்யறப்பா அது உடம்படாது. இப்போ யார் யார் எப்படி மற்றவங்க பாவத்துக்கு உடன்படுறாங்க அப்படிங்கிறத வேதத்திலிருந்து நான் ஒரு 7 பாயிண்ட் தியானித்ததை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், சரிதானா. அடுத்தவங்க பாவத்துக்கு எப்படி உடந்தே ஆகிறாங்க, யாருடைய பாவத்துக்கு, கவனிச்சுங்க, வாசிப்போம். முதலாவதாக எங்க மறுபடியும் சொல்கிறேன், பாவத்துக்கு உட்பட்டீங்க, பறக்க முடியாது, பறக்கலன்னா அந்திகிருஷ்ணன் ஆட்சி, அந்திகிருஷ்ணன் ஆட்சி உலகத்தின் மக்களுக்கு அனுபவிக்க வேண்டிய பொல்லாத ஆட்சி, அதில் மாட்டிக்குவோம், ஒருவேளை அது முடிஞ்சிச்சுன்னா நரகத்துக்கு வருவோம். ஆகவே இப்போவே பரிசுத்தாருக்கு தகுதியாக மாற்றிக்கோ உங்களை. ஓகே சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5:1 முதல், அனன்யா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள், யார் அவங்க, அனன்யா அவனுடைய மனைவி சப்பிராள், இவங்க அந்த எருசலேமில் உள்ள ஒரு புதிய சபையில் அவங்க எல்லாம் மெம்பர்ஸ், புதுசாக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க, சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போது அங்கே எல்லாருக்கும் பொதுவாக சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் தங்கற கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறது நிமித்தமாக அங்கே இருக்கிறவங்க தங்களுக்கு சொந்தமான நிலத்தை, காணியாட்சியை, சொத்தை விற்று யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, அப்போஸ்தலர் இடத்துல கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பொதுவாக வச்சு அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு இருந்ததை எடுத்து விற்று கொடுத்துட்டாங்க. இதில் நிறையா பேர் விற்று கொடுக்குறாங்க. அப்படி விற்கும்போது அனன்யாவின் பேர் உள்ளவனும் அவனுடைய மனைவி சப்பிராளும் காணியாட்சியை விற்றார். அப்போ அவங்களுக்கு சொந்தமாக காணியாட்சி இருந்திருக்குது, கொடுக்க தான் விற்றாங்க, கொடுக்க தான் விற்றாங்க. நடக்கிறத பாருங்க, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்போ அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து ஒரு பங்கை வச்சிட்டான். ஆனால் ஒரு பங்கு எங்க இருக்கு, வீட்டில் இருக்கு, அது மனைவிக்கு தெரியுமா? வேதம் அழகா சொல்லுது, மனைவி அறிய. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விற்று பணத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ அனன்யா சொல்கிறான், ஏம்மா நல்லா கவனிச்சுக்கோ, இவனுக்கு சீட்டு கம்பெனி மாதிரி, நான் சும்மா சொல்கிறேன், சீட்டு கம்பெனிங்க மாதிரி திடீர்னு ஓடி போட்டானு என்ன, நமக்கு தெருவில் நிற்க வேண்டியிருக்கும், அதனால் என்ன பண்ணலாம், ஒரு பங்கை நம்ம வச்சுக்கலாம், ஓடி போயிட்டால் கூட இதை வச்சு பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சானுங்களோ எனக்கு தெரியாது. இப்போது ஒரு பங்கை கொண்டு வந்தான், பாதத்தில் வச்சான், இன்னொரு பங்கு இருக்குது, எங்கே இருக்குது, வீட்டில் இருக்குது, மனைவிக்கு தெரியுமா? இப்போ மனைவி என்ன சொல்லியிருக்கலாங்க, புருஷன்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம், உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, சப்பிராள்கிட்ட தான் கேட்டிருக்கணுமோ, மனைவி என்ன சொல்லியிருக்கலாம் தான் கேட்குறேன். ஒரு பங்கை ஏமாற்றி வச்சுருக்கீங்களா மாமா, எப்படி சரியாக இருக்கும், கொடுக்கத்தானே விற்றீங்க, கொடுக்கத்தானே விற்றீங்க, அதை ஏன் ஏமாற்றி உள்ளே வைக்கிறீங்க, கொடுத்துருங்க மாமா சொல்லலாம்லவா, சொல்லலாம்லவா, செஞ்சது மிஸ்டேக் அனன்யா. அனன்யாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாளா, சப்போர்ட்டிவா இருந்தாளா, புருஷன் தப்பு செய்றான், புருஷன் தப்பு செய்றாங்க இருக்கு, ஆமா எங்க வீட்டுக்காரன், அதனால நான் அப்படிதான் சொல்லாத, அவன் அவன் தன்னை குறித்து கணக்கோப்பிப்பான், நீ உன்னை குறித்து ஆண்டோட்ட கணக்கோப்பிக்கணும், என் புருஷன் சொன்னா அதனால தான் இப்படி பண்ண சொல்லாத, புருஷன் பெருசா, புருஷனை கொடுத்து ஆண்டவர் பெருசா, புருஷனா கூட்டிட்டு போறாரு. நம்ம கடன் வாங்குறதுல பழைய காலத்தில் வாங்கின கடனை இன்னும் கொடுக்க முடியல, வச்சுக்கோம், கடன்காரன் வர்றதை பார்த்துட்டாரு புருஷன், மனைவிகிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு,
அம்மா கடங்காரன் வர்றான், நான் இல்லைன்னு சொல்லுன்னு. எங்க நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? நான் எப்படிங்க போய் சொல்கிறது? நீங்கள் இருக்கிறீங்க, இல்லைன்னு போய் சொல்ல சொல்கிறீங்களே, எப்படி என்னால முடியாது. அவர் இருக்காருன்னு சொல்லுவேன், ஏ இருக்காருன்னு சொல்ல கொண்டு விடுவோம். வேறு நான் என்ன பண்ண முடியுங்க, பொய்யா சொல்ல முடியும் உங்களுக்காக? அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறாருன்னு சொன்னால் யூ ஆர் ரைட். ஆனால் என் புருஷன் சொன்னார், அவர் கடங்கரை வர்றான், சார் இவ்வளோ நேரம் இருந்தார் சார், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்துடக்கூடாது, இப்போதான் சார் போகிறார். இது யாரு? ஜாடிக்கேற்ற மூடி, கள்ளனுக்கு ஏற்ற கள்ளி. அவன் தான் பறக்க மாட்டான், நீங்கள் எப்படி பறப்பீங்க? எப்படிங்க பறப்பீங்க? அவனுக்கு உடந்தையா இருக்கிறீங்களே, புருஷனுக்கு உடந்தையா இருக்கீங்களே. இன்னைக்கு தேவனை விட புருஷன் பெருசாக போச்சுங்க. சாரால் ஆண்டவனே என்று அடங்கியிருந்தாள் மாதிரி இருக்கு. இப்போ புருஷனை ஆண்டவனேன்னு நினைக்கல, ஆண்டவரே அவன் ஆண்டவனேன்னா, இவன் ஆண்டவரே, புருஷன் ஆண்டவரா, ஆண்டவன் ஆண்டவர் இல்லை. எங்க புருஷன் சொன்னா தப்பு, சொன்னா தப்புன்னு சொல்லு. அவன் சொல்லி கொடுக்குறாங்க இருக்காங்க, நீ அவனோட கூட இடம் உட்கையா இருக்க போறியா? பாவம், ரெண்டு பேரும் செத்தாங்க. யோசித்து பார், புருஷன் சொல்றான் தப்பு பண்றியான்னு பார். சௌரியே கேள், என் புருஷன் சொன்னா அப்படிதாங்க செய்யணும், நான் என்ன பண்ண முடியும்? இல்லை வீட்டை விட்டு வரட்டு, வர போயிட்டு போயோ. தேவனுக்காக நீ எதை இழக்கிறாயோ அதை நூறத்தனையாக தர வல்லவர். புருஷனை இழந்தா நூறு பர்சன்ட் தருவார் அப்படி சொல்லலை, நேசிக்கிறவளை கத்த தருவார். ஆமென். நான் கேட்குறேன், தேவன் கொடுத்த புருஷன் முக்கியமா தேவன் முக்கியமா? தேவன் தான் கூட்டு போகிறார், புருஷன் ஒன்றும் என்ன பண்ண போகிறது இல்லை. நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் சொல்ல போகிறது இல்லை. அன்னைக்கு வந்து, ஏம்மா உன் புருஷனுக்கே இப்படி தப்புன்ட்டியே, நான் என்னங்க பண்ணுறது, அவர் அப்படிப்பட்டவர். அவனை கூப்பிடு, ஏன்பா பண்ண? ஆமாம், நான் தப்பிக்கணும் அதுக்காக தான் செஞ்சேன். அப்படியா, நீயும் போ இவனும் போ, ரெண்டு பேரும் இயேசுவை தரிசிக்க முடியாது, ரெண்டு பேரும் இயேசுவை தரிசிக்க முடியாது. இந்த காலை விளர் வந்திருக்கிற சௌரனே, சௌரியே, உன் புருஷன் செய்கிற பாவத்துக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள், உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, ஆதாம்ட்ட தான் சொன்னார், ஏவாள்கிட்ட சொல்லல, ஏவாள்கிட்ட ஆதாம் சொன்னான், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க, புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள்னு சொன்னார். இதை கல்யாணம் புதுசில் புருஷன் தான் மனைவிட்ட நல்லதெல்லாம் சொல்லுவான், என்னெல்லாம் என்றானெல்லாம் சொல்லுவான், மனைவியும் அப்படி சொல்லுவான். அப்படியே கல்யாணம் புதுசில் இவ சொல்லிவிட்டான், சொல்லிவிட்டாங்கம்மா அந்த அந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த சாத்தான் என்ன பண்ணான், நேரே வந்து ஏவாள் பலவீனமாக இருக்கிறான்னு சொல்லி அந்த ஏவாள்கிட்ட போட்டு விட்டான். அவள் பார்த்தான், சே பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, புசிப்புக்கு நல்லதாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிற மாதிரி இருக்குது. ஆகையினால போனால் பறிச்சா தின்னுட்டு உள்ளதுன தப்பு செஞ்சது ஏவாள், என் புருஷனையும் மாட்டி விட்டுறேன் போ. புருஷனுக்கும் கொடுத்தாள், அவன் என்ன பண்ணான், அவனும் புசித்தான், அவனும் புசித்தான். இவன் ஏன் புசித்தான், ஏங்க சாப்பிட்டான், ஏவாளால தேவனை பிரியப்படுத்தவா, என் மனைவியை பிரியப்படுத்தவா? அருமையான சௌரனே கேள், உன் மனைவி சொல்றான் தப்பண்டியா நீ, உன் மனைவி சொல்றான் தப்பண்டியா? அடுத்தவங்க செய்யற பாவத்துக்கு உட்படாத, உன்னை சுத்தமா வச்சுக்கோ, உன்னை சுத்தமா வச்சுக்க. ஏன் மனைவிங்க அவ சந்தோஷமா இருக்கணும்னு அவ சொல்றபடி நான் செஞ்சாதானங்க சந்தோஷமா இருக்கேன்? நோ,
மனைவியை தந்தது கர்த்தர். நீ தேவனை காட்டிலும் எதை நேசிக்கிறாயா இழந்துருவ. ரெண்டு வரும் தோட்டத்தை விட்டு போயிட்டாங்கல்ல, காரணம் யார்? எங்க ஏவாள்னு சொல்லுவீங்க, ஆதாம் புசிக்காமல் இருந்திருக்கலாம்லவா? எம்மா நீ எனக்கு ரொம்ப அன்பானவள்மா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் தேவனை விட ரொம்ப நேசிக்க மாட்டேன். ஆண்டவர் புசிக்காத அந்த கனியன்னு சொன்னார், நீ என்ன பண்ண அதை புசிச்சுட்டு ஏன்கிட்ட கொடுக்குற, நான் சாப்பிடவா? நான் சாப்பிட மாட்டேன் போ, சொல்லியிருக்கலாம் அல்லவா? அவள் செய்த தவறுக்கு புருஷன் சம்பந்தப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய புருஷமாரு தான் மனைவிகளை திருப்திப்படுத்த அவங்க சொல்ற தப்புக்கு உடனே ஆகுறீங்க, ஜாக்கிரத. அவன் அவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்பிப்பான், மற்றவள் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதே. ஏன்? உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். புருஷன் தப்பு சொன்னான் செய்யல, மனைவி தப்பு சொன்னான்னு சொல்ல செய்யலையா நீங்க? அது தவறுன்னு தெரியுது, ஆனா மனைவி சொன்னதுக்கு அதை செஞ்சிடணுமா? செஞ்சிடணுமா? ஆலயத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, மனைவி சொல்றா மாமா இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுருங்க, ஒவ்வொரு வாரம் தான் போறீங்கல்ல, இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு விசேஷம், ஆக என்னால் அங்கே போயிட்டு வந்துடுறோம் மாமா, நீங்கள் போனீங்கன்னு அர்த்தம் என்னங்க? அர்த்தம் சபை கூடியவர்களை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். யாரால? மனைவியால. மனைவி முக்கியமா ஆண்டவர் முக்கியமா? ஜீசஸ். ரொம்ப சாதாரணமாய் போச்சுங்க, தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கிறது பெரிய விஷயங்க. மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்படாத. திருமண ஆன ஸ்திரீயே தேவனை விட புருஷனுக்கு கீழ்ப்படினு சொல்லி தேவையில்லாத பாவத்துக்கு உட்படாத. அதே நேரத்தில் புருஷனே உன் மனைவி தேவையில்லாத காரியங்களை சொல்ற வசனத்துக்கு மாறா சொல்றான்னா அவளை திருப்திப்படுத்துறதுக்கு அவளுக்கு சம்மதம் தெரிவிச்சு காரியங்களை செய்யாத. ஏன்னா அவள் செய்யற பாவத்துக்கு நீ என்ன ஆயிடுற? உடன்படுகிறவனாய் மாறுகிறாய். அவளும் பரிசுத்தமாக வாழ முடியல, உன்னையும் வாழ வைக்க முடியல. சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு அரு பறந்துருவாருன்னு வச்சுக்குவோம், அவர் பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு போயிடுவேன். போவிய பேண்ட் இருந்தால் தானே தொங்குவேன். அன்னைக்கு தான் மகிமையின் சார், மகிமையின் சார மாதிரிமே நீ தொங்குறன்னா கூட்டிட்டு கலத்தி விட்டு போறாரு. இல்லை நான் நிறைய சொல்றேன், என் மனைவி மட்டும் பறந்துட்டான்னா புடவை பிடிச்சிக்கிட்டே போய் அவ புடவே இருக்காது, அவன் மகிமையின் சரத்தில் பறப்பாப்ப. நீ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னபடி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சத்தியத்துக்கு மாறா செஞ்சா புருஷன் சொல்றபடி கீழ்படுற, அடுத்தவன் செய்கிற பார்த்து உடன்படுற. சௌரனே உன் மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் அடுத்தவள் சொல்லுக்கு கீழ்ப்படுற, உன சுத்தமாக காப்பாற்ற முடியலை. என்ன சொல்ற? நிறைய பேர் நான் யாரையும் குற்றம் சொல்ல, நீங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, இந்த மனைவிகளுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஆகாம் இருக்காங்கல்ல, ஆகாம் ஏசபேல் இருக்கல்ல, ஆகாம் ஏசபேல் கணவன் மனைவி. இந்த ஏசபேலுக்கு ஆகாம் என்ன பண்ணானா? தன்னை விட்டு போட்டான். அப்படின்னு நான் தானே, அம்மா நீ சொன்னா சரிதாம்மா, நீ சொன்னா சரிதான், உங்களை சொல்லப்பா நான் அவனை சொன்னேன். இங்க நீங்க மனைவிக்கு பயப்படாதீங்க, மனைவி உங்களுக்கு அசிஸ்ட் பண்றவங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் எதுக்கு ஏவாளை உண்டாக்குனாரு? ஏற்ற துணையாண்டார். அப்படின்னா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு. நம்ம என்ன பண்ணோம்? அவங்களை தூக்கி மேலே வச்சுட்டு நீங்கள் சொன்னால் சரிதாம்மா. அதனால தான் அவங்க சொல்கிறபடி ஆட வேண்டியிருக்கு. சரி போனால் போகுது. ரெண்டு, மனைவி இஷ்டத்துக்கு புருஷன் தப்பு பண்ணாத. நான் போகாதேன்னு சொன்னேன்ல, போயிட்டு ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்த? உனக்கு சாப்பாடு கிடையாது, நீங்கள் சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் பாஸ்டர் சீக்கிரமே போயிட்டேன். சரி, மனைவினால பரிசுத்தம் போச்சு, போங்க. முதல்ல புருஷனால போச்சு, ரெண்டாவது மனைவியை திருப்திப்படுத்தினால
மனவினால பரிசுத்தம் போச்சு. மூன்றாவதாக எண்ணாகமம் 25:6 அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு குடற வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வேச்சாரம் பண்ணக்கூடாது, அந்நிய தேவனை வணங்கக்கூடாது அப்படின்னு 10 கற்பனைகளை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் மீதியான் தேச பெண்களை இஸ்ரவேல் தேசத்து ஆண்கள் அங்கே போய் கலந்துட்டாங்க, அந்த பெண்கள் இவங்களோடு கலந்துட்டாங்க. அது காரணம் யாரு? பிலேயாம் சொல்லி கொடுத்துட்டான். இப்போ அந்நிய பெண்கள் இந்த ஆண்களோடு கூட கலக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே இந்த பாவத்தை செய்கிறவனை தூக்கில் தொங்க போடு அப்படின்னு சொல்கிறாரு. தூக்கில் தொங்க போடுன்னு மீதியான் தேசத்து பெண்களோடு கூட உலாவி அவங்க விக்கிரகத்தை கற்றுக்கிறாங்க, பின்னால் போகிறாங்க, தொங்க போடு அப்படின்னு சொன்னவொடனே என்ன நடக்குது? மோசேயும் இஸ்ரேல் புத்தராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுந்து கொண்டு நிற்கிறாங்க. அப்படியானால் ஒரு கூட்ட ஜனங்கள் பரிசுத்தத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆசிரிப்பு கூடாதத்துக்கு முன்னால் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி வெக்கக்கேடு, ஐயோ மீதியானுடைய பெண்களோடு கூட கலக்கிறாங்களே, விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டு நிற்கும்போது இஸ்ரேல் புத்திர ஒருவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மீதியானிய ஸ்திரீயை, மீதியானிய ஸ்திரீனா அந்நிய ஸ்திரீயை ஒருத்தன் அழைச்சி கொண்டு போகிறான். பினகாஸ் பார்த்தான், ஐயோ இப்படி கொண்டு போறான்னு சொல்லி நேர பின்னால போறான். ஒரு ஈட்டியை வச்சிருந்தான், ஒரே குத்தா குத்துனான். அவன் முதுகு வழியா போய் அவன் வயிற்று வழியா வெளியே வந்துச்சு, வாதை நின்றுச்சு. ஆமா, இந்த இஸ்ரவேலன் யார்கிட்ட கூட்டு வந்தா மீதியான ஸ்திரிய? ஏங்க, அவளோ கஸ்பின்னு சொல்லி ஒரு பிரபு மகா, யாருக்கா கூட்டிட்டு வரப்ப? அவனும் பிரபு, இடையில உள்ளவன் இருக்கானே அவன் உண்டு ஃப்ரெண்டு. இப்போ எதுனால அவன் பாவம் செஞ்சான்? ஃப்ரெண்டுக்காக. பாஸ்டர் என் ஃப்ரெண்டு சொன்னான் பாஸ்டர், அதனால தான் கூட்டு போனான் பாஸ்டர். டே 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 டே, அருமையானவளே, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தப்பாக மிஸ்கைப் பண்ணால் போகாதீங்க, அவங்க செய்கிற பாவத்துக்கு உடன்படாதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. மற்றவர் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதீங்க. ஃப்ரெண்டாக இருக்கலாம், என் உயிர் நண்பன் சொல்லலாம், உயிர் சிநேகிதன் சொல்லலாம், அவன் சொல்கிறாங்கிறதுக்காக தப்பு பண்ண போறியா? நீ தப்பு பண்ண போறியா? அவன் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டான், அவனால் உன் வாழ்க்கை அசுத்தமாகுது. உன் நண்பனை சொல், நான் உன் கேரக்டர் சொல்லுவேன்னு சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார், உன் நண்பனை ரொம்ப நேசிக்கிறல்ல நீ, அதனால அவன் சொல்றதுக்கெல்லாம் கீழ்படுறல்ல. என்ன வேதனைங்க, அவன் சொல்ற பாவத்துக்கு உடன்படியே. நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது, SSLC படிக்கும்போது எனக்கு ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் பேர் இயேசுபாதம். அவன் அவனுடைய இன்னர் அவுட்டர் எல்லா காரியமும் எனக்கு தெரியும், என் இன்னர் அவுட்டர் காரியம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படி ரொம்ப திக்கஸ்டாக இருப்போம். அந்த சூழ்நிலையில் நான் திருச்சிக்கு வந்துட்டேன், சாகப்போன என்னைய கத்தர் மாத்தினார், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் என்னை மாற்றிட்டார். நான் லீவுக்கு ஊருக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்த்தேன், அவன் பேர் இயேசுபாதம். இயேசுபாதம், ஏய் எவ்வளவு நாளாடா இப்படி இப்ப நீ மனம் திரும்புடா, ஏசு பாவியில ரட்சிக்க வந்தார், மனம் திரும்புடான்னு சொல்லி சொன்னா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்ப பழைய காலத்து கதையை பேசல, பழைய காலத்து கதையை பேசலன்றான். நான் இயேசு பற்றி சொல்லிட்டு இருக்கேன், அவன் பழைய காலத்து கதையை பேசுன்றான். நான் இல்லப்பா, ஆண்டவர் என்னை மாற்றிட்டாரு, நீ ரட்சிக்கப்படும், ஏ அந்த கதை எனக்கு வேணாண்டா
பழையதை சொல்லு பேசுவோம். நான் பார்த்தேன், போயிட்டேன். என்னுடைய நண்பனுங்க எப்படியாவது மாற்றப்படணும்னு நினச்சேன். அடுத்த லீவுக்கு போனேன், அப்போ அவனை பார்த்து இதை சொன்னேன். ஆனால் அவன் ஏற்றுக்கிறதா இல்லை, ஏற்றுக்கிறதா இல்லை. அவன் அந்த பழைய காலத்து காரியத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அது வெறுப்பாக இருந்துச்சுது. நான் வந்துட்டேன், அதுக்கு மேலே நான் அவனை பார்க்கவே இல்லை. அவன் ஒரு மேத்ஸ் அசிஸ்டண்ட்டு, பிஎஸ்சி பிஎட். அவன் ஹைஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், 50 வயசில். ஆல் அவுட். சொன்னேனே கேக்கிறியே, என் நண்பன் பழைய காலத்துக்கு அதே சொன்னா நான் கெட்டு போயிருப்பேன். உன் நண்பனை நினைச்சு அவன் சொல்றான், என் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால அவனுக்கு செஞ்சன்னு சொல்ல போறியா? அவன் சொன்னான்னு சொல்லிய காரியங்களை சொல்ல போறியா? உன் நண்பன் யார்? அவனுக்கு வாழ்க்கை அசுத்தமாக்க போறியா? அவன் செய்கிற பாவத்துக்கு உடன்படாத. நான் குளித்தலையில் இருந்தேன், அங்கே தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன். அப்படி இருந்தபோது எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. என் மேரேஜ் நாகர்கோவிலில் நடந்துச்சு. குளித்தலையில் இருந்த ஒரு இந்து நண்பன், ரொம்ப க்ளோஸாக இருப்பான், ரொம்ப க்ளோஸாக இருப்பான், இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்ட் இருக்குது. அவன் என் கல்யாணத்துக்கு வந்திருந்தான். அவர் இந்து நண்பன், பக்கா கிண்டு, ஆனால் என் மேலே பிரியமாக இருப்பான். அவன் கல்யாணத்துக்கு வந்திருந்தான். நாகர்கோவிலில் கல்யாணம், திருநெல்வேலியில் இடையன்குடின்னு ஒரு ஊர், அதில் ரிசப்ஷன். நைட்டு அங்கேயும் வந்துட்டான், அங்கேயும் வந்தான். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தில் போயிட்டான். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னால் அவனுக்கு மேரேஜ் நடந்துச்சுது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் சொல்கிறான், நீ கட்டாயம் வந்துடணுன்றோம், கட்டாயம் வந்துடணும். நான் சொன்னேன், வெரி சாரி, நான் வரேன். ஹே, உன் கல்யாணத்துக்கு அங்கே வரைக்கும் வந்தேன், உங்கள் வீட்டில் ரிசப்ஷனுக்கு வேறு வந்தேன், என் கல்யாணத்துக்கு வரக்கூடாதா? ஒரு நாள் வரக்கூடாதா? ஒரு நாள் வரக்கூடாதா? நான் வரலன்ட்டேன், நான் வரலன்னு சொல்லிட்டேன். என் நண்பன் வருத்தப்பட்டான். ஞாயிற்றுக்கிழமை, எல்லாம் என்னை பாதிக்குது, நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி நான் வந்துட்டே இருந்தேன். கவலைப்பள்ளியே, என் நண்பன் இன்னைக்கு ஆனால் என் கூட ஃப்ரீயாக இருக்கிறான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் சொன்னதுக்கு நான் போனேன்னா என்ன அர்த்தம்? அவன் நண்பனை ப்ளீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படி ப்ளீஸ் பண்ணா என்ன அர்த்தம்? அவன் செஞ்ச தப்புக்கு நான் உடந்தே ஆயிட்டேன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு யார், கேர்ள் ஃப்ரெண்டு யார், பாய் ஃப்ரெண்டு யார்? உன் ஃப்ரெண்டு சொல்கிறான் தானே சினிமா போகிறேன், உன் ஃப்ரெண்டு சொல்கிறான் தானே அந்த பொண்ணோடு கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஃப்ரெண்டு சொன்னான், ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு முக்கியமா, ஏசு முக்கியமா? ஃப்ரெண்டு சொல்கிறான், தப்பாக பண்ணாத சௌரியே, வாலிய பிள்ளையில ஜாக்கிரத. உன் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு சொல்லி அதே தப்பு கருத்து பண்ணாத. அவங்க செய்கிற பாவத்துக்கு உடன்படாதே. இது எத்தனை? 3, 4. வேதம் சொல்றத பார்ப்போம். 2 பேதுரு புஸ்தகம், 2 பீட்டர், 2வது அதிகாரம், 1வது வசனம். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். கொஞ்சம் கவனிச்சுங்க, கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். முன்னால கள்ள தீர்க்க தரிசி இருந்தாங்க, இப்ப கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை, அப்படின்னா வேதம் புரட்ட சொன்னால் இது கேட்டு கொண்டு போயிடும், கேட்டு கொண்டு போயிடும். வேதத்தை புரட்டி சொன்னால் கேட்டு கொண்டு போயிடும். அப்படி கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமாய் அழிவை வைத்து கொடுக்குறார். யாரது? கள்ள போதகர்கள். கொஞ்சம் கவனிச்சிங்க, கள்ள போதகர்கள் தப்பான உபதேசம் பண்ணி கேட்டுக்கு எதுவாய் போயிட்டுருக்காங்க. இப்போ நான் அவங்கள குற்றம் சொல்லலை, அவங்க குற்றவாளிகளாக இருந்தாலும் அது அவங்க பாடு. ஆனால் நடக்கிறத பாருங்க, அடுத்த வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இப்ப யாரால யார் கெட்டு போயிட்டாங்க?
கள்ள போதகர்களால் அவங்களை ஃபாலோ பண்றன்னு கேட்டு போயிட்டான். சௌரியே கேள், சௌரனே கேள், யூடியூப்ல பாக்குற, டிவில பாக்குற, நல்லது. ஆனால் அந்த போதகர்கள் எப்படி போதிக்கிறாங்க? வசந்த் எப்படி போதிக்கிறாங்களா? வசந்துக்கு மாறா போதிச்சு அதன்படி நடக்கிறாங்களா? அப்படி நடப்பார்களானால் நீ அவங்கள பின்பற்றாதே. ஏன்னா அது என்ன நடத்தை? கெட்ட நடத்தை. வசனத்துக்கு மாறா நடக்கிறது கெட்ட நடத்தை. எப்படி அந்த பாம்ஸ்டர் சொல்றாருங்க, அந்த சிஸ்டரே பிரசங்கம் பண்றாங்க, அவங்களே சொல்றாங்க, அதனால நாங்க அவங்க செய்யற பாவத்துக்கு உடன்படாத, அவங்க பாவத்துக்கு உடன்படாத. நானே இருக்கிறேங்க, வேதம் சொல்லுது உங்களை நடக்கிறவளைய நடத்தி நன்றாய் பார்த்து அவளுடைய முடிவை கவனித்து அவள் விசுவாசத்தை பின்பற்றுங்க. எப்படி எப்படி என்னை நல்லா பாருங்க, என் நடத்தை கரெக்டானான்னா பின்னால் வாங்க. ஆனால் என்ன எழுதியிருக்குது, அவள் முடிவை பார்த்து அவளுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. முடிவு தான் முக்கியம். நான் பாதி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், மீதி என்னுடைய டாக்டரினே மாறுது. இது வரைக்கும் என்ன பின்பற்றி வந்தவங்க, எங்கள் பாஸ்டர் கெட்டிக்காரங்க வசந்த் மடி தான் பேசுவார்னு வந்தவங்க, என் டாக்டரின் மாறின போது இப்போ என்ன செய்யணும்? விசுவாசிகள், இந்த பாஸ்டர் தப்பாக போகிறாரு, இனிமேல் நான் அந்த வழியில் வரமாட்டேன், எனக்கு வேறு சப்பாது, போயிட்டு போ, அதான் நல்லது. ஆனால் நான் தவறாக இருந்தால் என் கெட்ட நடத்தை பின்பற்றாதே. நான் கள்ள போதகரை சொல்கிறேன், நான் உங்களை தவறாய் நடத்தும்படிக்கு கெட்ட நடத்தை உழுகிறவனாக இருந்தால் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வாராக. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணாங்க. 300 பேர் இருக்கிறீங்க, இந்த 300 பேரும் என்னால் கெட்டு போகணுமா? கள்ள போதகர்கள் ஏராளம் இருக்கிறாங்க, ஜாக்கிரதை. நம்ம பார்த்தா தானே கத்து கத்துனு கத்துறாரு, இதை பண்ணு அதை பண்ணு, இதை விடு அதை விடுன்னு. பாருங்க டிவியில் வர்றவங்கலாம் என்ன ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசு, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. நான் சிஎஸ்சியில் குளித்தலங்கிற ஊரில் இருக்கேன், ரட்சிக்கப்பட்ட புதுசு. நானும் என் ஃப்ரெண்டும் அந்த சிஎஸ்சிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட, எங்க இப்படிலாம் இருக்கீங்க, போய் சொல்லாதீங்க, சினிமா பார்க்காதீங்க, பீடி குடிக்காது, இதை தான் சொல்ல தெரியும், சுவிசேஷம் சொல்ல தெரியாது, இப்படி தான் சொல்லுவோம். இதை என்ன பண்ணிட்டாங்க, மந்த்லி ஒன்ஸ் கம்யூனியனுக்கு திருச்சியிலேருந்து ஒரு போதகர் வருவார், திருச்சியிலேருந்து ஒரு போதகர் வருவார், அவர் ஒரு வீட்டில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுவார். அந்த வீட்டில் காஃபி ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அங்கே உள்ளவங்க சொல்லிட்டாங்க, பசங்கள்லாம் ரெண்டு பேர் அப்பாஜியும் சேவியரும் சேர்ந்து சினிமா பார்க்காத, பீடி குடிக்காத, இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அலையிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஐயர்கிட்ட. அவர் புல்பீட்டில் நின்று பேசுகிறார், கொஞ்ச நேரம் பேசினார், பேசிட்டு அடுத்த நேரம் சொல்கிறார், சினிமா பார்க்காதே என்று சொல்லி நேற்றைக்கு பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான்களெல்லாம் சொல்லுகிறது. உடனே எல்லாரும் எங்களை தான் பார்க்குறாங்க, நாங்கள் தான் சொன்னோம் சினிமா பார்க்காதுங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறார், நான் சினிமா பார்ப்பேன், நான் என் பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாலிப பிள்ளைகளை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போவேன், செகண்ட் ஷோ. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சினிமா பாரு, ஏசு உன் பக்கத்து சீட்டில் உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி பாரு. என்னம்மா சினிமா பார்க்கலாமா? ஏசு பக்கத்து சீட்டில் உட்காந்து பார்க்குறோம், இப்படி சொன்னால் எவங்க சினிமா பார்க்காம இருப்பான்? நாங்கள் சொன்னால் ஒத்துக்கோனே, கடைசி வரைக்கும் மாறலே. பாவம் அவரும் அவருடைய பிள்ளைகளும் ஒரு நாள் செகண்ட் ஷோவுக்கு ஆட்டோவில் போனாங்க, ஆட்டோ ஆக்ஷன் டைஸ் ஸ்மாஷ், அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவுட். நான் ஏன் சொல்கிறேன்னா, கள்ள போதகர்கள் அவருடைய கெட்ட நடத்தை அநேகர் பின்பற்றுவார்கள். கள்ள போதகனை பின்பற்றாதே, அது போதகன் தப்பு, அவன் நடக்க தப்புன்னு உனக்கு தெரியுதுல்ல வசந்தபடி, தெரியுதா இல்லையா? தெரியுதுன்னா பின்பற்றாத. ஏன் கேளு, இப்படிதான் சொல்றாங்களே செய்யலாமா? வேதமா இருந்தா நான் சொல்லித்தரேன், இல்லைன்னா விட்டுருன்னு சொல்றேன். என்ன செய்யலாம்?
கள்ள போதகளுடைய காரியங்களை பின்னால தொடராத, அவங்க செய்யற பாவத்துக்கு உடன்படாது. நாலா, ஒன்னு புருஷனுடைய பாவத்துக்கு உடன்படாது, அடுத்தது மனைவியுடைய பாவத்துக்கு, மூணு நண்பனுடைய பாவத்துக்கு உடன்படாது, நாலு கள்ள போதகளுடைய பாவத்துக்கு உடன்படாது, அஞ்சு எண்ணாகம் 16வது அதிகாரம் 1-4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சியாரின் மகன் கோராக என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு போனது யாரு? கோரா. கோரா இவங்கள தான் கூட்டிட்டு போறான். இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, இந்த கோராகு அவங்களையும் கூட்டிட்டான், சபையில பெரியாள் அவங்களையும் கூட்டிட்டான், 250 பேர் மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஓஹோ, அதுக்கு லீடர் கோராது கூட்டம் கூடி மோசம் எடுத்தோம், என்ன சபைக்கு மேலே எங்களை ஓய்த்திங்க, நாங்கள்லாம் பரிசுத்தம் உள்ளவங்க இல்லையா, சபையாரெல்லாம் பரிசுத்தம் உள்ளவங்க தான், என்ன இப்படி ஓய்த்துறீங்க அப்படின்னு கடிந்து கொள்றாங்க. ஆ, நடக்கிறத பாருங்க. மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். அவ்வளோதாங்க, மோசைக்கு விரோதமாக எழுமி நின்றுட்டாங்க, அவனால் தாங்க முடியல, முகம் குப்புற விழுந்தான். இப்போ இவங்க நிலைமை என்ன? எண்ணாகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்னி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளம் ஆனார்கள். இப்போ கோராக்கு ஏத்துன்னு ஒரு கூட்டம் பூமி பிளந்து சாவடிச்சிச்சு, அந்த 250 பேரை அக்னி பட்சிச்சது, அந்த செத்து ஒரு அடையாளம் ஆனார்கள். கவனமாக கேட்டுங்க. ஆமாம், இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? கோராகு. கோராகு சபைக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறதுக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக நிற்கிறான், ஊழியக்காரனுக்கு விரோதமாக நிற்கிறான். நிற்காத பிரதர், சிஸ்டர் நிற்காதீங்க. சிஸ்டர் ஊழியக்காரனை கத்தர் கொடுத்தவர், சிஸ்டர் கத்தர் கொடுத்தவர். யாராவது ஒரு விசுவாசி வந்து உன்னை பார்த்து அவர் அப்படி பண்ணுறாருங்க, இவர் எப்படி பண்ணுறாருங்க, இப்படி சொல்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானும் பார்க்குறேன் பிரதர், கொஞ்ச காலமாக அவர் நிலைமையே சரியில்லை, மாற்றி மாற்றி போகிறாருன்னு சொல்லுவீங்களோ? விசுவாசிகள் தப்புன்னும் போது அவங்களோட கலக்காத, தப்பு செய்கிறது விசுவாசி, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டிய விசுவாசி, அவங்களோட கலந்து போறியா? அவங்களுக்கு உடன்படாத மற்ற விஷயம் பாவத்துக்கு உடன்படாத விசுவாசி தான் தப்புன்றாங்களே, அவன் செய்கிற தப்புக்கு உடன்படாத. பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா சடங்கு கொண்டாடலாமா? கொண்டாடக்கூடாது. ஏன்? அது சடங்கு, அது இந்துக்களுடைய பாரம்பரியம். ஆனால் சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாஸ்டர் குளித்தலைக்கு போயிட்டார், இப்போ அவர் இல்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இதை கொண்டாடிவோம், ஜெபம் பண்ணிடுவோம், நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? பாஸ்டர் இல்லை, அவருக்கு தெரியாது இல்லை, அப்போ நான் வரேன், ஏய் மாமாவை கூட்டிட்டு வா, மடியில் வைக்கி, உட்கார வச்சு, மஞ்ச பண்ணி பண்ணுறியா? விசுவாசி தான் தவறாக நடக்கிற விசுவாசிக்கு நீ ஏன் உடந்தே ஆகுற? நீ ஏன் உடந்தே ஆகுற? இல்லை அவங்கெல்லாம் சொன்னாங்க, அவங்கெல்லாம் சொன்னாங்க, விசுவாசியை ஏன் கூப்பிடுற? விசுவாசியே கூட இருக்கிற விசுவாசி தவறாய் நடப்பானால் அவனுக்கு நீ உடந்தே ஆகாதே. விலகிக்கோ, அவன் உன்ன என்ன நினைச்சாலும் சரி விலகிக்கோ. விசுவாசி செய்யற தப்புக்கு விசுவாசி உடந்தையா இருக்கிறது. இது 5-6 லூக்காளுனர் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2-5.
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். இவங்க எல்லாம் இயேசுவை கொலை செய்ய வகை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படிடா கொலை செய்யறது? எல்லா மக்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களே, எப்படி கொலை செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். போதுங்க, ஏங்க இவன் எங்க போறான்? இவன் அப்போஸ்தலர்ல ஒருத்தன். இவன் இயேசுவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டத்தாரோடு கூட போய் கலக்குறான். அவங்களோ இயேசுவை கொலை செய்ய விரும்புகிறாங்க. இவரும் அந்த கூட்டத்துக்கு ஃபாராக இருக்கிறான். அருமையானவளே, அவிசுவாசிகள் அவங்களுடைய காரியத்தில் எதையும் சேர்ந்து செய்தால் நீ என்ன நினச்சா தெரியுமா? அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற, நீ மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படுற. செய்யாத அவிசுவாசிகளுடைய காரியத்தில் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி போகாத. மன்னிக்கணும், நான் சொல்கிறதுக்கு வருந்துறேன். என் சொந்த அக்கா பையன், அவனுடைய மகளுக்கு வருகிற 17ஆம் தேதி கல்யாணம் அடுத்த மாதம். கல்யாண காடுங்க வந்து கொடுக்க முன்னாலே திருச்சியில் அவனுடைய மனைவி, எங்கள் அக்கா பையன் மனைவி, என்கிட்ட மாமா 17ஆம் தேதி கல்யாணம், நீங்கள் வந்துடுங்க. ஆனால் என்ன தெரியுமா, பொண்ணு எங்கள் அக்கா பேத்தி, பையன் பேசியிருக்காங்களே, அவன் சென்னையில் உள்ளவன், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன். ஆனால் எங்கள் அக்கா பேத்தி ரட்சிக்கப்படலை. இப்போ கல்யாணம் பேசியாச்சு, எனக்கு பேசுனது தெரியும், கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கு நிச்சயத்துக்கெல்லாம் கூப்பிடலை. எனக்கு சந்தோஷம், நான் கூப்பிட்டாலும் போக போகிறதில்லை. நடந்தது என்ன தெரியுமா, நான் எங்கள் அக்கா மருமகளை பார்த்து அவள் சொன்னம்மா கட்டாயம் கல்யாணத்துக்கு குடும்பமாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், வெரி சாரிம்மா, நான் வரமாட்டேன். ஏன்னா ஓ மகா ரட்சிக்கப்படாத பொண்ணு, இப்போ கல்யாணம் கட்ட போகிறானே அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்லாம் எடுத்தவன். வேதம் சொல்லுது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது. வசனம் சொல்லுது உங்களை திருப்திப்படுத்த நான் வர முடியாது. இதுக்கு முன்னால் எடிசன் சொல்லக்கூடிய இப்போனே அந்த பொண்ணுடைய பெரியப்பா, அவனுடைய மேரேஜ் அப்படி தான் நடந்துச்சு, அவன் மகா மேரேஜ் அப்படி தான் நடந்துச்சு, மகன் மேரேஜ் அப்படி தான் நடந்துச்சு. இவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூட போகல, நான் அப்படிதான் சொன்னேன். இந்த பார், இவங்க கல்யாணத்துக்கெல்லாம் போகல, நீ ஓம் பொண்ணுக்கு கல்யாணம் இப்படி பண்ணுற, நான் வரமாட்டேன். இந்த மாமா இப்படி சொல்லிட்டீங்க, நீ கல்யாண கார்டு வைக்கலைன்னா கூட கவலைப்பட மாட்டேம்மா, நான் வரேன். நான் இப்போது அரூர் போயிருந்தேன், எனக்கு எங்கள் அக்கா பையன், அவங்க மனைவி, மூத்த பொண்ணு, மருமை எல்லோரும் வந்து கல்யாண கார்டு கொடுக்குறாங்க, கட்டாயம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணால் கொடுத்துருக்குறேன், வாங்க, நான் வரலப்பா, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். எங்க இவங்க அவிசுவாசி, பையன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் கல்யாணம் நான் எப்படி போகிறது? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரதான ஆசாரியிடத்தில் சேனை தேர்விடத்திலும் அவரை காட்டி கொடுக்க போனான். எங்க அவர்களோ இயேசுவுக்கு விரோதிகள். இவன் அங்கே போகிறாங்க, அவங்க கூட்டத்துக்கு போகிறான். ரட்சிக்கப்படாத கூட்டம், இயேசுக்கு பிரியம் அல்லாத கூட்டம், ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்க, தப்பு இல்லை. பொண்ணோ மாப்பிள்ளையோ ரட்சிக்கப்படலைன்னா கல்யாணம் நடத்துறாங்க, அந்த கல்யாணத்துக்கு நீங்க போங்க. அது இந்து கல்யாணமோ கிறிஸ்தவ கல்யாணமோ போய் ரிசப்ஷன்ல கலந்துக்கங்க. சிஎஸ்ஐ கோயிலுக்குள்ள போகாதீங்க, போனீங்கன்னா அங்க தாலி கட்டுவாங்க, ஆமேன் அப்படி நிக்க வேண்டியிருக்கும். ரிசப்ஷனுக்கு போங்க, காசை கொடுத்து சாப்பிட்டு வந்துருங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவளுக்கும், இல்லை ரட்சிக்கப்பட்டவளுக்கும் ரட்சிக்கப்படாதவளுக்கு கல்யாணம் சொல்லி உலகத்தில் உள்ளவன் சொந்தக்காரன் கூப்பிட்டாலும் போகாத. என்ன அவங்க ரொம்ப முக்கியமா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா, ஜாக்கிரத. ரகசியமாலாம் போயிட்டு வர என்ன எங்க மேல கணக்கு வராது, நான் உங்க ரத்த பழிக்கு நீங்களாயிடுறேன். அவிசுவாசிகளோடு நிற்கிறாங்க ஒரு கிறிஸ்டியன், யூதாஸ் காரியத்து அவரவங்களோட நிற்கிறான். அவிசுவாசிகளின் ஐக்கியத்தில் நீ சேர்ந்து அவங்க சொல்றபடி செய்வாயானால் வேதம் சொல்லுகிறபடி நீ அவர்களுடைய பாவத்துக்கு உடந்தே ஆகிற. 7வது 2 நாளாகம் செகண்ட் கிரானிக்கல்ஸ் 22ஆம் அதிகாரம்
ரெண்டாவது மூணாவது வசனங்கள். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதா இருந்து ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓமரியின் குமாரத்தியாகி அவன் தாயின் பேர் அத்தாலியாள். எங்க நல்ல கவனிங்க, அகசியா ராஜாவான 20 எருசலேமில் தான் அவன் இருக்கிறான். சோதானா அவன் தாய் பேர்னா அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். என்னவா எங்க அகசியா மகன்க, மகன் தவறாய் நடப்பதற்கு தாய் காரணமாக இருந்தாள், தாய் காரணமாக இருந்தாள். அருமையான பெற்றோரே, உன் புள்ள தவறு செய்யறதுக்கு நீ காரணமாக இருக்காதே. பிள்ளைகளே, எங்க அப்பா அப்படி சொன்னாரு, எங்க அம்மா அப்படி சொன்னாங்க, அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க செய்யற காரியத்துக்கு நீ உடனே ஆகாதே. பாவம் அகசியா, அவன் கெட்டு போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? அத்தாலியா. உங்க பிள்ளைகளை அப்பாவுக்கு தெரியாம அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறீங்களே, அம்மாவுக்கு தெரியாம இதை செய்ய அதை செய்ய சொல்லி கொடுக்குறீங்களே, கெடுத்தீங்க போங்க, பிள்ளைகளை கெடுத்துட்டீங்க. நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அப்பாவுக்கு சொல்லிடாத. தப்பு செஞ்சுட்டு அப்பா கிட்ட சொல்லிடாத. கெட்டு போனதுக்கு காரணம் தெரியுமா? பெத்தவங்க, பெத்தவங்களால இந்த பிள்ளைகள் கெட்டு போயிட்டாங்களே. பாவம் பெத்தவங்களால பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க. மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதே. உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். அப்போ என்ன எந்த விதத்திலலாம் சுத்தமாக காத்துக்கணும்? ஏழு சொன்னனா உங்களை சுத்தமாக காத்துங்க. ஏசு வரப்போறாரா? வரப்போறாரா? பரிசுத்தம் உள்ள உங்களை தானே கூட்டு போறாரு. ஆனால் சுத்தமாக உங்களை காப்பாத்துறது யார் கையில இருக்கு? உங்க கையில. உங்க கையில புருஷன் தப்பண்ணாத, மனைவி சொல்றாங்க தப்பண்ணாத, பெத்தவங்க சொல்றாங்க தப்பண்ணாத, விசுவாசி சொல்றாங்க தப்பண்ணாத, போதகர் சொல்றாரு தப்பண்ணாத, தப்பண்ணாத. ஏழு விதத்திலே மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதே. நான் ரெண்டு பேர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்காமலே சொல்கிறேன். இந்த யோசேப்ப போத்திவாரின் மனைவி தவறு செய்ய தூண்டினாளா? அவன் என்ன சொன்னான்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு ரோமாய் பாவம் செய்வது எப்படி? எங்க எஜமாட்டிக்கு அவன் கீழ்படிய விரும்பலைங்க, எஜமாட்டி கீழ்படிய விரும்பல, என் தேவனுக்கு ரோமாய் பாவம் செய்வேனே. இப்படி செஞ்சா எப்படி? நோ, செய்ய மாட்டேன். அடுத்தது யார் தெரியுமா? பூ வாழ் சிப்போராள்னு ரெண்டு நர்ஸ் இருந்தாங்களா? ராஜா சொல்கிறான், இங்கே ஆண் பிள்ளைகளாம் பெருகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவள் என்ன சொல்கிறான் ராஜா, அவங்க ரெண்டு ஒரு நர்ஸையும் கூப்பிட்டு வச்சு, இந்த பாருமா எபிரேய ஸ்திரீகள் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மனையில் உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி நிற்கும் உட்காந்து ஆண் பிள்ளையாக இருந்தால் அப்படியே தலை நசிக்கிற கொன்று, பெண் பிள்ளையாக இருந்தா விட்டுரு. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம்? அந்த மருத்துவ வச்சுக்க கத்தருக்கு பயந்தபடினால அந்த பிள்ளைகளை கொல்லாமலே விட்டாங்களாம். எங்க ராஜா முக்கியமா கத்தர் முக்கியமா? கத்தர் முக்கியம். கத்தருக்கா கொல்ல மாட்டேன்டாங்க. என் தேவன் முக்கியமா? எஜமாட்டி முக்கியமா? நோ, என் தேவன் முக்கியம். ஐயா, அப்படியும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்பட மாட்டேன், என்னை சுத்தமாக வைத்துக்கொள்ள விரும்புகிறேன்ப்பா, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நான் பல வேளைகளில் ஆண்டவர் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்பட்டிருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கி என்னை ஒப்புக் கொடுக்குறேன், மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்பட்ட காலங்கள் உண்டு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த சத்தியங்களை அறிந்த பின்பு மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லார் முழங்கால் பிடிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஒரு ராக்காத்தான மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு என்னை நான் சுத்தமாய் வைத்துக் கொள்ள என்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், நான் யாராலும் நான் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, என் பரிசுத்தம் கொலையக்கூடாது ஆண்டவரே. எருசலேமில் உள்ள ஜனங்கள் இயேசு பிறந்தபோது
பயந்தார். ஆனால் சிமியோனோ ஆறுதல் வர காத்திருந்தபடினாலே அவரை கையில் ஏந்தி கொண்டு சமாதானத்தோடு போவேன்னு சொன்னான். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே, பாவமான உலகத்தில் இயேசு வந்து ஐயோ இப்படிலாம் நடக்க போவோமே, இப்படிலாம் அந்திகிருஷ்ண ஆட்சியில் மாட்டுவோமேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது நாங்கள் தைரியமாக இருப்பதற்கு என்ன எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு என்னைக்கு வந்தாலும் அவரை சந்திக்கத்தக்கதான ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்க, எங்களுக்கு அந்த பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. மற்றவர் செய்கிற பாவத்துக்கு நாங்கள் உடன்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் உடன்பட மாட்டேன். என்னை இதுவரைக்கும் நான் ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு தீர்மானிக்கிறேன், இன்னைக்கு தீர்மானிக்கிறேன், எப்போ வந்தாலும் உண்மை தரிசிக்க நான் ஆயத்தமாக இருக்கணும், மற்றவள் செய்யும் பாவத்துக்கு உடன்பட மாட்டேன். ஒரு யோசேப்புக்கு கத்தர் பயப்படுற பயத்தினாலே எஜமாட்டிக்கு கீழ்ப்படியாமா உமக்கு பயந்து செயல்பட்டானே, அதே ஆவியன் எப்படி கெட்டும். ரெண்டு மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனார்களே, அதே ஆவியன் எப்படி கெட்டும். யாருக்கோ பயந்து யாரையோ நேசித்து நான் அவர்களுக்காக தேவனுக்கு துரோகம் பண்ணி ஐயா அவங்களுடைய பாவத்துக்கு நான் பங்குள்ளவனாய் மாறக்கூடாது, என்னை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, எல்லாம் பயத்தில் நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம், நான் சொன்னதுக்காக சொல்லாதீங்க, உண்மையாக சொல்லுங்கள். இயேசு வாசல் அருகே வந்து விட்டார், எப்போ வந்தாலும் அவரை சந்திக்கணும், எப்போ வந்தாலும் அவரை சந்திக்கணும். ஆண்டவரே எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவி, மற்றவர் செய்யும் பாவத்துக்கு நான் உடந்தை ஆட ஆகக்கூடாதுப்பா, என்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்குறேன், என்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை கடைசி மட்டும் காப்பாற்றுங்க. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவளை ரட்சிக்கும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாக போகிறவரே, பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது என்கிற வார்த்தையின்படி உம்மை தரிசிப்பதற்கு ஒரு பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தம் எனக்கும் எங்கள் சபையிலுள்ள எல்லாருக்கும் உண்டாகட்டும். விசேஷமாக மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நாங்கள் உடன்பட்டு விடாதபடிக்கு என்னை எங்களையும் அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கும். எந்தெந்த விஷயத்தில் அடுத்தவங்க சில பாவத்துக்கு உடன்படுவாங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தீங்க, புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நாளும் மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்பட்டு எங்களை கெடுத்து அசுத்தமாக்கி உங்களுடைய வருகைகளை நாங்கள் தரிசிப்பதற்கு தடைபட்டு நின்று விடாதபடிக்கு என்னை எங்களையும் பாதுகாத்துவோம். நீங்கள் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எங்கள் சபையாக இருக்கு வேணும்ப்பா, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. இயேசு பிறந்தபோது எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள். ஆறுதல் வர காத்திருந்தவன் இயேசுவை கைகளில் ஏந்தி இதோ ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, நான் சமாதானத்தோடு போகிறேன் என்று சொன்னது போல அந்த சிமியோனைப் போல நாங்கள் இயேசு வருகைக்காய் காத்திருந்து அவரை கண்டு அவரோடு கூட நாங்கள் மத்தியாயத்தில் செல்ல எனக்கும் எங்களுக்கும் கத்தற்கிருவே தாங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க, எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. கேட்ட வசனம் வீணாய் போகாதபடிக்கு கத்தர் வசனத்தின்படி வாழ்வதற்கு எனக்கும் எங்களுக்கு வந்து வச்சுங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போங்க.